லலிதா ஜுவல்லரி வழங்கும் யோகா. வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் நேயர்களுக்கு ராமச்சந்திரனின் வரவேற்புகள். இன்னைக்கு நாம யோகா நிகழ்ச்சியில் ரோப் யோகா பார்க்க போகிறோம். ஓகே, ரோப் யோகாவில் இன்னைக்கு நாம டிஸ்மவுண்ட் பார்க்க போகிறோம். நிறைய வேரியேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மவுண்ட், டிஸ்மவுண்ட், அக்ரோபட்டிக் எலிமெண்ட், கேச்சஸ், இந்த மாதிரி நிறைய வேரியேஷனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஸ்மவுண்ட். ஸோ டிஸ்மவுண்ட் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களோட மெயின் பர்பஸ் வந்து நிறைய வால்ட் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரோப்புக்கு வந்து பண்ணாங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வெறும் யோகா பண்ணுறவங்க வந்து டிஸ்மவுண்ட் எப்படி பண்ண முடியும் அப்படின்றது வந்து இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் ரோப் பிளேயராக இருக்கீங்க, ரோப் மால்கமோட பிளேயராக இருக்கீங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ சி பார்ட் எக்ஸசைஸ் எப்பையும் முடிக்கிறதுக்கு, ஒரு சீக்வன்ஸ் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ரோப் வந்து பஜ்ரங் டிஸ்மவுண்ட், ஸோ பஜ்ரங் வால்ட் சொல்லுவாங்க. ஸோ இல்லைனா பஜ்ரங் பேக் சால்ட்டோ இல்லை பஜ்ரங் பேக் சம்மர். ஸோ இது இத்தனை நேமில் எது வேணால் இது வந்து சொல்லலாம். ஒரு சி பார்ட் எலிமெண்ட் இது இல்லாமல் முடிக்க முடியாது. ஸோ இது வந்து அவசியம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு சி பார்ட் எலிமெண்ட் வந்து முடிச்சிருக்கணும், ஏன்னா காம்பினேஷனில் வந்து இதுவும் வரும். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச். பஜ்ரங் பேக் சால்ட்டோ அப்படின்ட்டு. ஸோ பஜ்ரங் பேக் சால்ட்டோக்கு இம்பார்ட்டனாக யோகாவில் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சக்கராசன் வந்து ரொம்ப அவசியம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக வேண்டி. அதுக்கடுத்து வந்து பேக் வாக் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து பேக் சைடில் பெண்ட் ஆகிட்டு கிக் பண்ணிவிட்டு அண்ணாண்ட போடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் வாக் ஓவர் வந்ததுக்கப்புறம் பேக் சம்மர் சால்ட், ஸோ பின்னாடி வந்து டைவ் பண்ணுறது. ஸோ இது மூணு விஷயமும் வந்து முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரோப்பில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த மூணு விஷயத்தை வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு எந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றத இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்குமே வார்ம் அப் வந்து அவசியம். ஸோ வார்ம் அப் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஹிப்புக்கான எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஹிப் ரொட்டேட்டு தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட் ஸ்ட்ரெச் மட்டும். ஹிப் ரொட்டேட்டட் மட்டும் போய்க்கோங்கம்மா, இடுப்பில் கை வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 ஆப்போசிட் சைட். 5, 4, 3, 2, 1 ஓகே. தென் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பெண்ட் வேணும். ஸோ கை முன்னாடி நீட்டிட்டு ஃபார்வர்ட் பெண்ட், பேக்வர்ட் பின்னாடி கை வச்சுட்டு முதுகில் முதுகில் கை வச்சு அகைன் திரும்ப போங்க. கையிலனா இடுப்பிலே வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பெண்டு பேக்வர்ட் பெண்ட் ஓகேவா? ஃபார்வர்ட் பேக்வர்ட். 2, 3, 4 and 5 இன்னொன்று. ஓகே, பேசிக்கான விஷயம் வந்து பேக்குக்கு வந்துட்டு உங்களோட இடுப்பு மசில் வந்து ஸ்ட்ரென்தன், அதை ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக வேண்டி நம்ம வந்து வார்ம் அப் பண்ணியிருக்கோம். அடுத்து சக்கராசன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மூணு விஷயம் சொல்லியிருக்கேன், ஒன்று சக்கராசன், இன்னொன்று பேக் வாக் ஓவர், அடுத்து பேக் சம்மசால்ட். ஸோ மூணு விஷயமும் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு சக்கராசன். சக்கராசன் பொறுத்தவரை நின்றுறீங்க, முதல்ல நம்ம சக்கராசன் வந்து கீழே படுத்துட்டு ஆக்சுவலி பண்ணுவாங்க. பட் இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வந்து ஸ்டாண்டிங்லேருந்து சக்கராசன் போகணும். ஏன் அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் மூமெண்ட்டே வந்து இதிலேருந்து ஆர்ச் வெளியில் தள்ளுற மாதிரியான மூமெண்ட் இருக்கும். அதனால் ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு சக்கராசன் பண்ணணும். ஓகே, ஸ்டாண்டிங்லேருந்து பொறுமையாக கீழே கசாயிறீங்க. சக்கராசன் திருப்பி அந்த சக்கராசனில் திருப்பி நீங்கள் ஏஞ்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்துட்டு நீங்கள் இந்த ஆர்ச் போகிறப்ப என்ன ஆக்ஷன் இங்கே போகிறீங்களோ அதே ஆக்ஷன் திருப்பி ரிப்பீட் வரப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்பிட்வீனில் வந்துட்டு பேலன்ஸாக இருக்கும் உங்களோட உடம்பு. திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணுங்கள். ஸோ இதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ மசில் யூஸ் ஆகுதோ திருப்பி ஏஞ்சிருக்கிறதுக்கும் அவ்வளோத்தரம் மசில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும், ஸோ அப்பர் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் ஆகும். கூடவே வந்து உங்களோட தை மசில்மே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா அதுதான் உங்களோட பாடி வெயிட்டை ஃபுல்லாக லிஃப்ட் ஆகி திருப்பி பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரும். இன்னொரு வாட்டி பண்ணுங்கள். குட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பேக் பஜ்ரங் பேக் சால்ட்டோக்கான ஃபஸ்ட்டு விஷயம் சக்கராசன் வந்துட்டு ஸ்டாண்டிங்லேருந்து சக்கராசன் அண்ட் பேக். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணணும். இது யார் யாருக்கெல்லாம் வருதோ ஈஸியாக பண்ண முடியுதுனாக்கா அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். சப்போஸ் இதுவே என்னால் பண்ண முடியல, பேக் சக்கராசனே பண்ண முடியல அப்படின்னாக்கா என்னால் பண்ணவே முடியாதா அப்படின்னு கிடையாது. ஸோ படுத்துக்கிட்டு வந்து சக்கராசன் பண்ண முடியும். படுத்துக்கோங்க. சக்கராசன் ஓகே. ஸோ இப்படி போனாலும் ஓகே. சப்போஸ் இது கூட பண்ண முடியல
அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா அடுத்து வந்து ஸ்டாண்டிங் சக்கராசன் போகிறதுக்கான வே எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸ்டாண்டிங் சக்கராசன் வரல அப்படின்றவங்களுக்கு வந்து பேசிக்காக எப்படி ஸ்டாண்டிங் சக்கராசன் போகிறது அப்படின்றதுக்கான எக்ஸசைசஸ் பார்க்குறோம். கை மேலே தூக்கிக்கோங்க. பொறுமையாக வந்துட்டு இந்த சேர்கிட்ட வரணும். ஹோல்டு, இதிலே ஹோல்டு. திருப்பி வந்துட்டு மேலே எழுந்திருக்கணும். திரும்ப இன்னொரு வாட்டி. ஓகே, இது உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா அடுத்து வந்து அடுத்த லெவல் வந்து இதுக்கும் கீழே சக்கராசன் போங்க. ஓகே, திருப்பி பேக். ஸோ இது எல்லாமே கூட வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். ஸோ ஏன்னா சேர்ஸ் ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கூட யாராக இருக்கணும். சப்போஸ் இதுவும் இல்லை அப்படின்னாக்கா வால் இல்லைனாக்கா வாலில் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பொறுமையாக சாஞ்சிட்டு இந்த இடத்துல வால் இருக்குனாக்கா வாலில் டச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர எடுத்துகிட்டு போக முடியும். திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்ப பழைய பொசிஷனே வந்துட முடியும். ஸோ சக்கராசன், ஸ்டாண்டிங் சக்கராசனுக்கான எக்ஸசைசஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து செகண்டாக நான் சொன்னது என்ன அப்படின்னாக்கா பேக் ஃப்ளிப் இல்லை பேக் வாக் ஓவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. பேக் வாக் ஓவர், ஸோ பெண்ட் ஆகிறோம், சக்கராசன் போயிடுறோம். சக்கராசன்லேருந்து ஆக்சுவலி பேக் சால்டோவுக்கு வந்துட்டு லெக்கோட கிக்கு தான் வந்துட்டு அண்ணாண்ட போகிறது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எந்த லெக் வந்து ரோப்பில் இருக்குமோ அந்த லெக் வந்து ஃபோல்ட் பண்ணுறீங்க, வச்சுக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க. அடுத்த லெக் வந்து லிஃப்ட் ஆகுறீங்க, இந்த லெக் தான் கிக் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த லெக்கை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க. இந்த லெக் வந்து ஃபோர்ஸாக கிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அந்த லெக் வரணும். ஃபஸ்ட்டு இந்த லெக் போயிட்டு லேண்ட் ஆகணும். கிக் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வாட்டி. இப்போது எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பெண்ட் ஆகிறப்பவே இந்த கால் வந்து மேலே வந்துடணும். ஓகே, இந்த மாதிரி மேலே வந்துடணும். இது இங்கே போய்கிட்டே இருக்கப்போ இது கிக்கு ரிலீஸ் ஆகணும். ஸோ இது வந்து பேக் வாக் ஓவர் சொல்லுவாங்க. ஸோ இது சப்போஸ் எனக்கு கிடைக்கல, இது என்னால் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் இல்லை வித்து சப்போர்ட்டோட எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, சக்கராசன், ரோப்பு எந்த கால் வச்சுருப்பீங்களோ அந்த கால் தூக்கி இந்த ஸ்டூல் மேலேயோ இல்லை வால் கூட யூஸ் பண்ணலாம். வால் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் சுவத்துலேயுமே இந்த மாதிரி கால் தூக்கி வச்சுட்டு அடுத்த லெக் வந்து கிக் பண்ணுறீங்க. கிக் பண்ணப்போ ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து புஷ் வந்து உங்களுக்கு பாதி தூரம் மேலே போயிருக்கும். அதுலேருந்து கிக் போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி ஸ்டூல் அப்படி இல்லைனாக்கா வாலில் கூட வந்து பண்ண முடியும். வாலில் வந்து பாதியில் எடுத்து உங்கள் ரோப்பு மடிச்சிருக்க காலை வந்து அதில் வச்சுட்டு கிக் பண்ணாக்கா கரெக்டாக வந்துடும். இன்னும் ஒரு வாட்டி பண்ணுங்க. புஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் எப்பயுமே பார்த்துருக்கீங்க சேர் வந்து ஸ்லிப் ஆகுது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். அப்படி இல்லைனா வால்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ ரெண்டாவது எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. தென் தேர்ட் ஒன் வந்துட்டு பேக் சம்மர்சால்ட். பேக் சம்மர்சால்ட் எதுக்கு அப்படின்னாக்கா உங்களோட லேண்டிங் ப்ராசஸ்க்காக வேண்டி பேக் சம்மரும் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஏதாவது ஹைட்டான இடத்துலேருந்து பேக் சம்மர் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு நார்மலாக ஆன் ஸ்டாண்டிங்லேயே வந்து பண்ணுறது. ஓகே, இப்போ நான் பேக் சம்மர் வந்துட்டு நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். நார்மலாக வந்து கீழேருந்து இல்லாமல் கொஞ்சம் ஹைட்லேருந்து. ஸோ அந்த ரோலிங்கோட மூமெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா போதும் ரோப்பில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இருங்கப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைட்டான இடம் இல்லை ஸ்டெப்ஸு அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டூல் அந்த மாதிரி போட்டுட்டு இதிலேருந்து பண்ணணும். ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா வந்து நார்மலாக சப்போர்ட் பண்ணுறீங்கள, சப்போர்ட் பண்ணுறவங்களும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கை எங்கே பிடிக்கணும். ஸோ எப்படி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஜம்பிங் வந்துட்டு கிளியராக வருதா இல்லையா அப்படின்றதையுமே ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஸோ இறங்கிக்கோங்க ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் சம்மருக்கான ஜம்ப் வந்து வருதா அப்படின்றதையுமே பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா ஸோ அதுதான் வந்து அடுத்தடுத்த கண்டினியூட்டிக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பேக் சம்மருக்கான ஜம்ப் வந்து உங்களோட ஹோல்ட் பண்ணுறது வந்து ஹிப்பு பிடிக்கணும், கை வந்து ஆக்ஷன் பண்ணுங்கள். ஜம்ப், ஸ்ட்ரெயிட் ஜம்ப். ஓகே, ஸோ இந்த ஜம்ப் அண்ட் ஆர்ச் வந்து கிளியராக வருதான்றதை செக் பண்ணணும். கிளியராக வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா பேக் சம்மருக்கு வந்து போங்க. ஸோ ஏன்னா இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த மூமெண்ட்டே கரெக்டாக வராமல் நீங்கள் வந்து பண்ணுறதும் வந்து கிளியர் ஆகாது, அந்த எலிமெண்ட் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட்டான இடத்துல நிற்க வச்சுட்டு ரெண்டாவது கீழே வந்து மேட்டோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ அதையுமே பார்த்துக்கணும். சப்போர்ட் பண்ணுறவங்க இவங்களோட கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கணும். ஹோல்ட் பண்ணுற அவங்களோட வெயிட்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து கையில் வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கான ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள வந்து சேஃபாக வந்து எடுத்துகிட்டு வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். போங்க. ஓகே, இன்னொரு வாட்டி. ஓகே,
ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா செஸ்டப் பண்ண மேலே நிமிந்து இருக்கணும், இன்னும் கொஞ்சம் லேண்டிங் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த பேக் சம்மர் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரோப்லேயுமே போகணும். ஸோ ரோப்லேயுமே ஒர்க் அவுட் இருக்குது, அந்த ஒர்க் அவுட்டுமே பார்க்கலாம். எப்படி ரோப்பில் வந்துட்டு பஜ்ரங் பேக் சால்ட்டோ எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒர்க் அவுட்டோட சேர்த்து. ரோப்பை பொறுத்தவரையுமே வந்துட்டு நான் முன்னாடியே சொன்னதான், டிஸ்மௌண்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹோல்டு போஸில் இருந்து தான் வந்து டிஸ்மௌண்ட் பண்ண முடியும். ஸோ ஹோல்டு போஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பஜ்ரங் ஹோல்டு போஸ் வந்து கிளியர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து ஸ்விங்குக்கான டெக்னிக்ஸ் வந்துருக்கு. ஸோ ஸ்விங் டெக்னிக் வந்து கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் வால்ட் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு மூணு விஷயமா நான் அதை நான் பிரிச்சிருக்கேன். ஸோ மூணு விஷயத்தையும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பஜ்ரங் ஹோல்டு. போதும். ஓகே, இந்த பஜ்ரங் ஹோல்டு பொறுத்தவரை வந்து இந்த கால் வந்து கீழே அழுத்தி இருக்கணும், கை வந்து காதை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ மேலே இருக்க கால் ஹேங் ஆகிருக்கணும். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பஜ்ரங் ஹோல்டு குறைஞ்சது ஒரு 20 கவுண்ட் வந்து அவங்களால ஸ்டே பண்ண முடியுது அப்படின்னா அடுத்த மூமெண்ட்டுக்கு போகலாம். இல்லை இங்கேயே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்தாலுமே வந்துட்டு அது வந்து உங்களால் வந்து கேட்ச் பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், பஜ்ரங் வந்து ஹோல்ட் ஆகிருக்கணும். ஹோல்ட் ஆகிறது அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகுது ஹோல்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிள் இருந்துச்சுன்னா தான் அடுத்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து கிளியர் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கிளியர் ஆகுது. இந்த பஜ்ரங் போஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இதுவுமே ஒரு மங்கியோட போஸஸ் மாதிரி தான். ஆக்சுவலி மேலேருந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மங்கி வந்துட்டு ஒரு காலில் வந்து ஹேங் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு திருப்பி மேலே எழுந்திருக்கும். இந்த இதே மூமெண்ட்டில் தான் வந்து அதுவும் தொங்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு மரத்தில் கிளையில். ஸோ இது வந்து கேம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு ரெஸ்லிங்காக இருந்தாலுமே வந்து குரங்குலேருந்து தழுவி வந்த ஒரு விளையாட்டு அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதோட ரிமைண்டர் தான் இது. அடுத்து வந்து இப்போ பஜ்ரங் ஹோல்ட் ஆகிறாங்க, அடுத்து நான் ஸ்விங் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்விங் பண்ணுறப்ப வந்துட்டு உங்களோட லோயர் பாடியும் அப்பர் பாடியும் சிங்க்ரோனைஸ் ஆகணும். ஸோ அப்பர் பாடி லிஃப்ட் ஆகிறப்ப லோயர் பாடி அழுத்தணும், அழுத்திட்டு திருப்பி அப்பர் பாடி கீழே வரப்ப லோயர் பாடி மேலே போகணும். ஸோ இந்த ஆக்ஷன் மட்டும் கிளியராக இருந்துச்சுன்னா அடுத்து வந்து நீங்கள் பண்ணுற அந்த பஜ்ரங் பேக் சால்ட்டோ வந்து ஈஸியாக வந்துடும். ரெண்டு வாட்டி மட்டும் இந்த ஆக்ஷன் பண்ணுங்க. 2 3 ஓகே. ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்விங்கான எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்விங் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்ன்றதை பார்த்துக்கிட்டீங்க. தென் அதுக்கடுத்து வால்ட்டுக்காக போகணும். வால்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த கை மட்டும் பிடிச்சிட்டு இந்த கை மேலே லிஃப்ட் பண்ணுறீங்க. தென் காலை வந்து கிக் பண்ண சொல்லணும், கிக் பண்ணுங்க. ஆ ஸோ இந்த மாதிரி அதுக்கடுத்து லேண்டிங்க்கான ப்ராசஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பஜ்ரங் பேக் சால்ட்டை வந்து பார்க்க போகிறோம், எப்படின்றத பார்க்கலாம். ஏறுங்க. ஓகே, பஜ்ரங் பேக் சால்ட்டோ பொறுத்தவரை எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ உங்களோட கை வந்து இந்த கை வந்து அவங்களோட ஹிப்புக்கு போயிடணும், இந்த கை வந்து ஷோல்டர்கிட்ட இருக்கணும். ஸோ லிஃப்ட்டுக்கு மேலே ஏஞ்சிருக்கிறீங்க, திருப்பி கீழே வரப்போ கால் கிக் பண்ணுங்க. இப்போ ஓகேவா, போங்க மேலே போங்க. ஆ கிக். ஸோ அவங்கள வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். பேசிக் பண்ணுறப்ப வந்து டிஸ்மௌண்ட்டுக்கு ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணணும். ஓகே, உங்களோட விருப்பங்கள் இல்லை வந்து இதில் இருக்க ப்ளஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு நினைக்கிறோம், கோச்சஸோ இல்லை பிளேயர்ஸோ வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் தெரிவிங்க, அது எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வேற ஒரு யோகாசனத்தோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராமச்சந்திரன். இது சரிகமா டிவி ஷோஸ் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகா ப்ரோக்ராம். இன்றைக்கி பார்த்தது ரோப் யோகா. நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, இங்கே மேலே வரப்போ ப்ரீத் இன், கீழே போகிறப்ப ப்ரீத் அவுட், முதுகு வந்து பெண்டாக இருக்கணும், தலை மேலே தூக்கிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து கேட் போஸ்லேருந்து சசங்காசன் போனது. அடுத்து வந்து கேமல் போஸ்லேருந்து சசங்காசன்.